வெல்கம் டு சக்தி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் இன்றைக்கி ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் லெசன் டென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பத்தாவது பாடத்திலிருந்து பயிற்சி கணக்கு ஒன்று எக்ஸைஸ் ப்ராப்ளம் ஒன்று எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க Question நம்பர் ஒன் த கிவன் circuit ஹேஸ் டூ ஐடியல் diodes கனெக்டட் as ஷோன் ஃபிகர் பிலோ below. த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரோ த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒன் தரப்பட்டுள்ள மின் சுற்றில் இரண்டு நல்லியல்பு டயோடுகள் படத்தில் காட்டியுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன மின்தடை ஒன் வழியாக பாயும் மின்னோட்டத்தை கணக்கெடுக்க டயகிராம் இதுதான் சர்க்கியூட் டைக்ராமெலாம் பார்த்தோன்னா ரெண்டு நல்லியல்பு டயோடுகள் டூ ஐடியல் டயோட்ஸ் இருக்கு டி ஒன் அண்ட் டி டூ டென் வோல்ட் பேட்டரியோட இந்த டயோடு இணைக்கப்பட்டிருக்கு தெர்ஆர் த்ரீ ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஒன் ஆர் டூ அண்ட் ஆர் த்ரீ மூணு மின்தடையாக்கிகள் இருக்கு மூணுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க டூ ஓம் த்ரீ ஓம் அண்ட் டூ ஓம் சொல்லி இப்போ இந்த டி ஒன் டயோடோட நேர்முனை பி முனை வந்து மின்கலடுக்கோட எதிர்முனையோடு இணைக்கப்பட்டிருக்கு என் அதாவது என் முனையானது மென்கல் அடுக்கோட நேர்முனையோடு இணைக்கப்பட்டிருக்கு அப்போ டி ஒன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பின்னோக்கு சார்பில் இணைக்கப்பட்டிருக்கு டி டூ பார்த்தோம்னா முன்னோக்கு சார்பில் இணைக்கப்பட்டிருக்கு அப்போ டி டூ மட்டும்தான் கடத்தும் டி ஒன் வந்து நமக்கு கடத்தாது பாருங்க நமக்கு டி ஒன் இட் இஸ் கனெக்டட் இன் ரிவர்ஸ் பயஸ்ட் பிகாஸ் என் எண்ட் ஆஃப் தி இஸ் கனெக்டட் டூ பாசிட்டிவ் டெர்மல் ஆஃப் தி பேட்ரி பி எண்ட் ஆஃப் த டயோட் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் டெர்ம் ஆஃப் தி டிப்ளீஷன் லேயர் ஆஃப் த டயோட் பிகம்ஸ் வைடர்

சின்ஸ் இட் இஸ் இன் ரிவர்ஸ் பைஸ் கண்டிஷன் இட் டஸ் நாட் கண்டெக்ட் டி டூ இட் இஸ் இன் ஃபார்வர்ட் பைஸ் கண்டிஷன் தேர் ஃபோர் இட் கண்டக்ட்ஸ் டி ஒன் வந்து பின்னோக்கு சார்பில் இருக்கிறதுனால கடத்தாது டி டூங்கிற டயோட் வந்து முன்னோக்கு சார்பில் இருக்கிறதுனால கடத்தும் அப்போ மின்னோட்டம் எப்படி பாயும்னா இந்த மின்கலடுக்கிலேருந்து ஆர் ஒன் வழியாக இந்த மின் பார்த்தோம்னா இந்த டயோட் டி டூ வழியாக மின்தடை ஆர் த்ரீ வழியாக இப்படி தான் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகும் எது வழியாக ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொன்னால் இந்த டி ஒன்னுன்னு சொல்லக்கூடிய இந்த டயோட் வழியாக நமக்கு மின்னோட்டம் பாயாது கொடுக்கப்பட்ட மின் சுற்றில் ஆர் ஒன் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ரெசிஸ்டர் ஆர் ஒன் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் நமக்கு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா ஃப்ரம் பாசிட்டிவ் டெம் ஆஃப் தி பேட்ரி இட் ஃப்ளோஸ் த்ரூ ஆர் ஒன் டி டூ ஆர் த்ரீ அண்ட் அகைன் to the negative terminal of the battery, இப்படி தான் நமக்கு வந்து flow ஆகுது கரண்ட்டு ஸோ டு ஃபைன் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தோம்னா ஆர் ஒன் ஆர் த்ரீ இருக்குது நமக்கு D1 ஒன் flow ஃப்ளோ ஆகாது ஆர் டூ நம்ம கன்ஸ்டர் பண்ண தேவையில்லை அப்போ R1, R2, ஆர் டூ இது ரெண்டும் சீரீஸ் இருக்கிறதுனால எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா is டூ ஆர் ஒன் ஆர் நமக்கு தொகுபையின் மின்தடை ஆர்எஸ்எஸ்இக்குவல் டூ ஆர் ஒன் பிளஸ் தேர்ஃபோர் ஆர் ஒன்னுக்கான மதிப்பு டூ ஓம் ஆர் த்ரீக்கான மதிப்பு டூ ஓம் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு நாலு ஓம் கிடைக்குது ஃபோர் ஓம் அடுத்து ஓம்ஸ்லாம் நமக்கு தெரியும் வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்லி தேர்ஃபோர் வி ஈக்குவல் டு ஐஆர்எஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நம்ம என்ன கல்குலேட் பண்ணணும்னா இந்த ஆர் ஒன் வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தை கண்டுபிடிக்கணும் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஆர் ஒன் தேர்ஃபோர் இந்த ஃபார்ம்லாம் எடுத்துக்கலாம் கரண்ட் த்ரோ த ரெசிஸ்டர் ஆர் ஒன் தடை ஆர் ஒன் வழியே பாயும் மின்னோட்டம் இந்த ஆரோன்னு சொல்லக்கூடிய இந்த மின்தடை வழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃபார்முலேருந்து ஐஇகுவல் டு விவை ஆர்எஸ் ஐஇஈக்குவல் டு விவை ஆர்எஸ்ன்னு சொல்லலாம் விக்கான மதிப்பு நமக்கு என்ன இருக்குன்னா பத்து ஓல்ட் இருக்குது பை ஆர்எஸ்க்கான மதிப்பு நமக்கு நாலு ஓம் பத்து பை நாலு போட்டோம் அப்படின்னா டிவைட் பண்ணுறப்ப நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் அப்போது ஆறு ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த மின்தடை வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தோட மதிப்பு என்னென்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஆம்பியர் இதுதான் விடை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு வீடியோ பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்